நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நமது ஆஸ்ட்ரோ தமிழ் சேனல். ஒருவருடைய வாழ்க்கையில் தொடர் கஷ்டங்கள் வருவதற்கு இந்த கெட்ட சக்திகளும் ஒரு காரணமாக இருக்கும். கெட்ட சக்திகளின் பட்டியலில் ஏவல், பில்லி, சூனியம், கண் திருஷ்டி, செய்வினை கோளாறு இவை அனைத்தும் அடங்கும். சில பேருக்கு இந்த ஒரு சந்தேகம் இருக்கும். அவர்களை அறியாமலேயே அவர்கள் உணர்வார்கள். தங்களுக்கு யாரோ ஏதோ செய்வினை வைத்து விட்டதாகவும், அப்படி இல்லை என்றால் சாப்பாட்டில் மருந்து கலந்து கொடுத்து விட்டதாகவும், அதன் மூலம் அவர்களுக்கு வாழ்க்கையில் கஷ்டங்கள் வருவதாகவும் உணர்ந்தால் நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்து பார்த்தால் உங்களுடைய சந்தேகத்தை தீர்த்து வைத்துக் கொள்ள முடியும். உங்களுடைய உடம்பில் கெட்ட சக்தி இருப்பதாக உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் இந்த பரிகாரத்தை செய்து பாருங்கள். அப்படி கெட்ட சக்தியில் இருப்பது உறுதியாகிவிட்டால் அதற்கு என்ன பரிகாரம் என்பதை பற்றி தான் இந்த வீடியோ தொகுப்பின் மூலம் நாம் பார்க்க போகிறோம். நீங்கள் இன்னும் நம்ம அஸ்ட்ரோ தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் இல்லைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி கூட இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி இது போன்ற பல பயனுள்ள வீடியோக்களை உடனே பெறுங்க. இரவு நீங்கள் தூங்க செல்வதற்கு முன்பு இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்ய வேண்டும். உங்கள் சமையலறையில் இருக்கும் வெள்ளை பூண்டை எடுத்துக் கொள்ளுங்கள். அதில் இருந்து ஒரு வெள்ளை பூண்டை பல்லெடுத்து தோலை உரித்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் படுக்கும் தலையனுக்கு அடியில் அந்த வெள்ளை பூண்டை வைத்து தூங்கிவிடுங்கள். மறுநாள் காலை எழுந்ததும் அந்த பூண்டை எடுத்து பாருங்கள். இரவு நீங்கள் வைத்தது போலவே அந்த பூண்டு இருந்துவிட்டால் பிரச்சனை இல்லை. அந்த பூண்டு அடர் மஞ்சள் நிறத்தில் மாறி இருந்தாலோ அல்லது ரொம்பவும் கருகி வாடி இருந்தாலும் உங்களிடத்தில் ஏதோ கண்ணுக்கு தெரியாத கட்ட சக்தியின் மூலம் பிரச்சனை உள்ளது என்பதுதான் அர்த்தம். உடனே நீங்கள் பயந்து விடவும் தேவையில்லை. அந்த கெட்ட சக்தி கண் திருஷ்டியாக இருந்தாலும் பூண்டில் மாற்றம் தெரியும். சரி, பூண்டின் நிறம் மாறவில்லை என்றால் பிரச்சனை இல்லை. அந்த பூண்டை எடுத்து குப்பையில் போட்டு விடுங்கள். பூண்டின் நிறம் மாறிவிட்டால் என்ன செய்வது என்று பார்ப்போம். உங்களுடைய வீட்டில் பூஜாரி இல்லாமல் வேறு ஏதாவது ஒரு இடத்தில் ஒரு சிறிய மண் அகல் விளக்கில் கடுகு எண்ணெயை ஊற்றி திரிபோட்டு தீபம் ஏற்று வைத்து வர வேண்டும். அந்த தீப ஒளியின் முன்பு சிறிது நேரம் நீங்கள் அமர்ந்து உங்கள் குலதெய்வத்தை வேண்டி உங்களை பிடித்திருக்கும் கெட்ட ஆற்றல்கள் உங்கள் உடலை விட்டு வெளியேற வேண்டும் என்று மனதார பிரார்த்தனை செய்து கொண்டால் நிச்சயமாக நல்லது நடக்கும். இந்த தீபத்தை தொடர்ந்து 5 நாட்கள் உங்களுடைய வீட்டில் கிழக்கு பார்த்தவாறு ஏற்றி வைத்து நீங்கள் அந்த தீபத்தை பார்த்து அமர்ந்து கண்களை மூடி குலதெய்வத்தை வேண்டிக் கொண்டாலே போதும். உங்களுடைய வரக்கூடிய பிரச்சனைகள் படிப்படியாக குறைவதை நீங்கள் உணர முடியும். நம்பிக்கை உள்ளவர்கள் நம்பிக்கையோடு முயற்சி செய்தால் நல்லதே நடக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உடனே கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம லைக் பண்ணுங்க. நன்றி.